வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாலில் கோர விபத்து, சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த இளம் குடும்பஸ்தர். கொழும்பு நகரிற்கு விடுக்கப்பட்ட குண்டுவெடிப்பு எச்சரிக்கை, பரபரப்பு தகவலை வெளியிட்ட தென்னிலங்கை ஊடகம். பதவி விலகிய முல்லைத்தீவு நீதிபதியை படுமோசமாக விமர்சித்துள்ள சரத் வீரசேகர. மைத்திரியை இலக்கு வைத்து தாக்குதலா, தொடரும் அசம்பாவிதங்களால் குழப்பநிலை. ஹரியானா கமகேவை பெண்ணா என கூறிய அமைச்சர். பெரும் பொருளாதார நெருக்கடியில் மக்கள் அரசாங்கத்திடம் பதிலை எதிர்பார்க்கும் சஜித். பௌத்த பிக்குகளால் குறிவைக்கப்படும் முல்லைத்தீவு மாவட்டம் செல்வம் அடைக்கலநாதன். வெள்ளத்தில் மூழ்கிய நீர்கொழும்பு, மக்கள் அவதி. இனி தொடர்வன விரிவான செய்திகள். வீதியோரம் நிறுத்தப்பட்டிருந்த காரின் கதவு திடீரென திறக்கப்பட்ட நிலையில் வீதியால் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் மோதுண்டு விபத்துக்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஜாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதி உப்புமடம் பகுதியில் நேற்றிரவு 9 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சுன்னாகத்தைச் சேர்ந்த லோகராசா தர்சன் என்ற குடும்ப தலைவரே உயிரிழந்தார். அவர் மேசன் தொழிலாளி என விசாரணையில் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் உயிரிழந்தவரின் சடலத்தை மீட்டு ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் விபத்துக்கு காரணமான காரினை அங்கிருந்து எடுத்துச் செல்ல முற்பட்ட போது அப்பகுதியில் கூடியவர்கள் முரண்பட்டனர். உரிய விசாரணைகள் இடம்பெறாது சடலத்தை அப்புறப்படுத்தியதுடன் விபத்துக்கு காரணமான காரினை காவல்துறையினர் எடுத்துச் செல்வதை அனுமதிக்க முடியாது என அவர்கள் தெரிவித்தனர். ஆனால் அந்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டதை அடுத்து காரின் சாரதி காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பின் பல இடங்களை இலக்கு வைத்து எதிர்வரும் சில நாட்களில் தொடர் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தகவலின் அடிப்படையில் உடனடியாக உத்தியோகபூர்வ அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன நேற்று பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு உத்தரவிட்டதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பயங்கரவாத விசாரணை பிரிவின் பணிப்பாளரினால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தகவல் அறிக்கையை பரிசீலித்த மேலதிக நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றில் இருந்து சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கைதியொருவரால் பேருந்தும் ஜன்னலுக்கு வெளியே வீசப்பட்ட மரத்துண்டு ஒன்றின் மூலம் இந்த தாக்குதல் தொடர்பிலான அடிப்படை தகவல்கள் வெளியாகியுள்ளதாக குறித்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. முல்லைத்தீவு நீதிபதி மன அழுத்தத்தினால் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக கூறியுள்ளார். அவர் ஒரு பைத்தியம், அதற்காக அவர் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதை நான் கூறவில்லை, நீதிபதியின் மனைவியே கூறியுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர கடுமையாக விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னர் தனது வாகனத்தை விற்றுள்ளார். அத்துடன் மேற்குலக நாட்டின் இரு தூதுவர்களை சந்தித்துள்ளார். எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறியதன் பின்னர் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் என்று நீதிபதி குறிப்பிடுவது முறையற்றது. அவருடன் நன்றாக உரையாடிய நீதிபதியுடன் நான் உரையாட அனுமதி கோரிய போது அதற்கு நீதிபதி அனுமதிக்கவில்லை. அதன் பின்னர் நான் அமைதியாக இருந்தேன். ஏனெனில் நான் சட்டத்தை மதிக்க தெரிந்த ஒரு படைவீரன், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பௌத்த மரபுரிமைகள் திட்டமிட்ட வகையில் அளிக்கப்படுகின்றன. வடக்கு மற்றும் கிழக்கில் சிங்கள பௌத்தர்களுக்கு வாழ்வதற்கு இடமில்லை. ஆனால் 52% தமிழர்கள் தெற்கில் சிங்களவர்களுடன் வாழ்கின்றனர்.
எவ்வித முரண்பாடுகளும் இல்லை. ஆகவே யார் இனவாத நோக்கத்துடன் செயற்படுகின்றார்கள் என்பதை சிறந்த தமிழர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குருந்தூர் மலையில் பௌத்த மரமுரிமைகள் அளிக்கப்பட்டுள்ளன. யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பௌத்த மரபுரிமைகளில் 479 அதிகமான மரபுரிமைகள் அளிக்கப்பட்டுள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அத்துடன் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னர் தனது வாகனத்தை விற்றுள்ளார். அத்துடன் மேற்குலக நாட்டின் இரு தூதுவர்களை சந்தித்துள்ளார். நாட்டை விட்டு வெளியேறியதன் பின்னர் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் என்று நீதிபதி குறிப்பிடுவது முறையற்றது. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி விகார குணம் கொண்டவர். மனைவியையே இம்சைப்படுத்துபவர். அவர் ஒரு பைத்தியம், அதற்காக சிகிச்சையும் பெறுபவர். இவற்றை நான் கூறவில்லை, அவரது மனைவியே போலீசில் கூறியுள்ளார். எனவே அவர் மன அழுத்தம் காரணமாக பதவி விலகியதாக கூறியுள்ளவையை கவனத்தில் எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பயணித்த காரின் மீது சுங்க சாவடியின் வாயில் கதவு விழுந்தமையினால் சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் மத்திய அதிவேக வீதியின் குறுநாகல் சந்திப்பில் பிரபு பாதுகாப்பு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கடந்த காலங்களில் இதேபோன்ற சம்பவம் மைத்திரிக்கு இடம்பெற்ற நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக உயிரடுக்கு பாதுகாப்பு துறையின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இரண்டு முறையும் ஒரே அதிகாரி தான் பணம் செலுத்தும் கவுண்டரில் இருந்தாரா அல்லது இந்த சம்பவம் தற்செயலாக நடந்ததா, இது குறித்து விசாரணை நடத்தி வருவதாக உயர் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். நேற்று முற்பகல் குருநாகல் மாற்றுப்பாதையில் உள்ள பணப்பரிவர்த்தனை நிலையத்திற்கு அருகில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி பயணித்த காரின் மீது வாயில் விழுந்துள்ளது. தன்னை தகாத வார்த்தை கொண்டு அழைத்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மத்தும பண்டார் மீது இராஜாங்க அமைச்சர் டயானா கமகே குற்றம் சாட்டியுள்ளார். என்னை மத்தும பண்டார நாடாளுமன்றத்தில் வைத்து பெண் நாய் என கூறினார். உண்மையில் இது வார்த்தை ரீதியிலான பாலியல் துஷ்பிரயோகம் ஆகும். இது நாட்டிலுள்ள 52% பெண்களையும் அவமதிக்கும் செயலாகும். பெண்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்கிறார்கள். இந்த எம்பிக்களுக்கு பெண்களை அவமதிப்பதற்கான உரிமை கிடையாது. அவர் சிறப்புரிமை குழுவின் முன் கொண்டு வரப்பட்டு கடுமையாக விசாரிக்கப்பட வேண்டுமென டயானா கமகே மேலும் தெரிவித்தார். இலங்கையில் மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் லிட்ரோ எரிவாயுவின் விலை 343 ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளது. நீர் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் மின்சார கட்டணத்தையும் உயர்த்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வாறான ஒரு பின்னணியில் மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. அரசாங்கம் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் நாட்டில் பணவீக்கம் குறைவடைந்துள்ளது என கூறி வருகின்றது. எனினும் நாட்டு மக்களுக்கு அவ்வாறான ஒரு நிலையை உணர முடியவில்லை. மக்களின் வயிற்றுக்கு அதனை உணர முடியவில்லை. நாட்டு மக்கள் பெரும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த விடயங்கள் தொடர்பில் அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கையானது பொருளாதாரத்தை விருதிப்படுத்துவதற்கு ஆக அன்றி பொருளாதாரத்தை சுருங்க செய்யும் ஓர் கொள்கையாகவே காணப்படுகிறது. மக்களின் வருமான வழிகள் குறைவடையும் போது அவர்கள் எவ்வாறு வாழ்க்கையை முன்னெடுப்பார்கள்? கடந்த 48 மணித்தியாலங்களில் 11 காணாமல் போதல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. நாட்டில் தற்பொழுது சோம்பி எனப்படும் ஒரு வகை ஆபத்தான போதைப் பொருள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயங்கள் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டுமென அவர் குறிப்பிட்டுள்ளார்.
முல்லைத்தீவு மாவட்டம் தென்னிலங்கை இனவாதிகள் பௌத்த பிக்குகளால் குறிவைக்கப்படுகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், கொருந்தூர் மலை தொடர்பான தீர்ப்பை மாற்ற வேண்டுமென்றும் அழுத்தங்கள் உயிர் அச்சுறுத்தல்கள் பிரயோகிக்கப்பட்டுள்ளதால் நீதிபதி அவர்கள் நாட்டை விட்டு சென்றிருக்கின்றார் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிப்பதென்பது ஒரு விடயம், ஆனால் அவர்களுடைய பதவிகளை பதவி விலகல் செய்வதென்பது என்னை பொறுத்தமட்டிலே சாலச் சிறந்ததாக இருக்காது. இவ்வாறு குறிவைக்கப்படுகின்ற சூழலிலே நாங்கள் இந்த விடயத்தினை செய்வோமாக இருந்தால் நாடாளுமன்றத்தில் கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் அற்றுப்போவதாக இருக்கும். விடயத்திலே மீள் பரிசீலனை செய்யலாம், ஆனால் நிலங்கள் பறிபோய்க் கொண்டிருக்கின்ற சூழலிலேயே தட்டி கேட்கின்ற நிறுத்துகின்ற வழிகளை கையாளுகின்ற ஒரு சூழல் சாத்தியமற்றது என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் தென்னிலங்கையிலேயே இருக்கின்ற இனவாதிகள், கூடுதலாக பௌத்த பிக்குகள் எங்களுடைய பூர்வீகத்தை ஒழிப்பதற்காக தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்ற வரலாற்றை சிதைப்பதற்காக முழு மூச்சோடு செயற்பட்டு கொண்டு வருகின்ற நிலையிலேயே நாடாளுமன்றத்தை துறந்ததுமாக இருந்தால் நிலத்தையோ மக்களுடைய பிரச்சினைகளையோ தட்டி கேட்கின்ற நிலைமை அல்லது சர்வதேசத்திடம் எடுத்து சொல்கின்ற நிலைமைகள் சற்று மாறாக அமைந்துவிடும். ஆகவே இந்த விடயத்திலே இந்த காலகட்டத்தில் சரியானதென்று அல்ல என்பது என்னுடைய கருத்து என அவர் மேலும் தெரிவித்தார். நீர்கொழும்பு பெரியமுல்லை பிரதேசத்தில் பெய்த பலத்த மழை காரணமாக பல இடங்கள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. இதன் காரணமாக பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததன் காரணமாக பலர் உறவினர் நண்பர்களுடைய வீடுகளுக்கு இடம்பெயர்ந்து இருக்கின்றார்கள். பெரிய முல்லையில் தேனியாயவத்தை, செல்லக்கந்த, கோமஸ்வத்தை, ரப்பர் வத்தை, கட்டுவ பிரதேசத்தில் புவக் வத்தை உட்பட பல இடங்கள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. இதன் காரணமாக சிலர் உறவினர்கள் நண்பர்களுடைய வீடுகளுக்கு சென்றுள்ளனர். தமக்கு அரசாங்கத்தினால் இதுவரை எந்த உதவியும் கிடைக்கவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டு தெரிவிக்கின்றனர். தெனியாய பிரதேசத்தில் இனி பள்ளிவாசல் மூலமாகவும், ஏனைய பிரதேசங்களில் பள்ளிவாசல்கள் மற்றும் அமைப்புகள் மூலமாக சமைத்த உணவு வழங்கப்படுவதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர்.